ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலை. கொல்லிமலைனாலே எல்லோரும் நாமக்கல் பக்கத்தில், ஈரோடு பக்கத்தில் இருக்க தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் ஃபேமஸான ஒரு கொல்லிமலை, 36 ஹேர்பின்மெண்ட்டோடது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோடய லிங்க்கையும் கீழே காட்டுறேன். பட் ஆனால் இந்த கொல்லிமலைங்கிறது ஊட்டியில் இருக்கிறது. ஊட்டியில் ஒரு சின்ன வில்லேஜ், கொல்லிமலை வில்லேஜும்பாங்க. ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு சூப்பரான ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு மினி சுவிட்சர்லாந்து கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன், அவ்வளோ ஒரு க்ரீனியான ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களும் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம மார்னிங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொல்லிமலைக்கு போகிறக்காண்டி, பிளாக் ரெடி பண்ணுறக்காண்டி கிளம்பிகிட்ருக்கோம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, அதே சமயம் நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நம்ம ஊட்டியில் அமைகிறதே ரொம்ப ரேரானது. ஒன்று ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், இல்லை மழையாக இருக்கும், இல்லை மிஸ்டியாக இருக்கும். பட் இது எல்லாமே சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து கொல்லிமலைக்கு கிளம்பிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கம் ட்ராவல் வருது. அதே சமயம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொல்லிமலை ஒரு வில்லேஜுன்னு. ஸோ இந்த ரோடு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு புதுசாக போட்டிருக்க ஒரு தேர்ட் ரோடும்பாங்க. ஏற்கனவே குன்னூர் கோத்தகிரி வழியாக ரோடு இருக்குது. நீங்கள் இப்போ ரெண்டு ரோடுமே வராமல் மெட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது குன்னூர்லேருந்து, குன்னூர் போகாமல் காட்டேரி ஜங்ஷன்லேருந்து புதுசாக போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்க ரோடு இதுதான். ஸோ இந்த ரோடை நீங்கள் டச் பண்ணி தான், கொல்லிமலையை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஊட்டிக்கு வரணும்னா வரலாம். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் இந்த வில்லேஜ் ஒரு ஐடியா இருந்துச்சு, நம்ம வீடியோ ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொல்லிமலை வில்லேஜை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரைப்ஸ் வில்லேஜ்னு கூட சொல்லலாம். கோத்தார் தோடார் கோத்தார்பாங்க, அதில் கோத்தார் வந்து செகண்ட்லி ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க ஊட்டியில், அவங்களோட வில்லேஜ் சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு செட்டில் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு வில்லேஜ் தான் நம்ம நியர்பை இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு விசிட் பண்ணி இருக்கோம். அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசையில் தான் நம்ம வந்து அதை பற்றி யூடியூப் நம்ம சப்ஸ்கிரைப் நேர்களுக்கும் தெரியப்படுத்தலாங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம வந்து ஒரு கிளம்பி வந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. அதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் ஒரு ஆவலில் வந்து நம்ம வந்து அவங்களோட கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து காலையிலேயே கிளம்பி வந்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து லாங்கில் பார்க்கும்போது ஒரு மலை தெரியும். அந்த மலையடி வாரத்தில் தான் அவங்களோட வில்லேஜ் எல்லாமே இருக்குது. இவங்க தான் வந்து ஊட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது அதிபத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு கோத்தர்கள்னு சொல்லுவாங்க, பழங்குடிய மக்கள். அதாவது சாரி, 3வது, முதல்ல வந்து படுகாஸ், 2வது வந்து பார்த்திங்கன்னா தோடர்கள், 3வது கோத்தர்கள்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, அவங்கவுங்க கொடுக்குற தகவலை வச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொல்லிமலை வில்லேஜுக்கு நியர்பை வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும் இடம் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும். ஆள் நடமாட்டம் கம்மி. ஸோ அதனால் இன்னும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதே அதிக சமயம் ஆள் நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள் வந்து அதோடய இயற்கையை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அதோட நேச்சுரலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துலலாம் வந்து இன்னும் அந்த இயற்கையோட ஒன்றி அப்படி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் அந்த கொல்லிமலை வில்லேஜோட என்ட்ரன்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியில் உள்ளவங்க ஒரு வீடு, நார்மலாக ஊட்டி மக்களோட ஒரு வீடு. நம்ம கொல்லிமலை அந்த தோடார், சாரி கோத்தாரோட ட்ரைப்ஸ் போகிற பாதை இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போகணும். அவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரம் வேறு, அவங்களோட கோயில் வழிமுறைகள் வேறு. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கொல்லிமலையோட மெயின் இடம். அந்த கொல்லிமலை பார்த்துருக்கீங்க, நாமல் கொல்லிமலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 36 ஹேர்பின் பண்டு சூப்பராக ஒரு ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு இருக்கிறதுலே ஒரு டேஞ்சரஸ் தமிழ்நாட்டில் உள்ள ரோடுன்னா அதான் கூட சொல்லலாம். ஆனால் இந்த ரோடு அப்படி இல்லை, அதுக்கு நேராக ஆப்போசிட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரோடு, அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ரோடு. அதே சமயம் அவ்வளோ உங்களுக்கு வந்து இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு ரோடுன்னு கூட சொல்லலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குன்னூர்லேருந்து வந்தீங்கன்னா குன்னூர் அரவங்காடு எல்லநள்ளி அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா கேத்தி பாலாடையிலேருந்து கொல்லிமலை வரலாம். இல்லை நான் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வரணும் அப்படின்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து டேரெக்டாக நீங்கள் வரும்போது காட்டேரி ஜங்ஷன் வரும், அங்கேருந்து சேலாஸ் கேட்டு வந்துடுங்க. சேலாஸ்லேருந்து கேத்தி பாலாடா போகணும்னு கேட்டிங்கன்னா ரூட் ஷார்ட்கட் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு பக்கம் டேரெக்டாக அப்படி வரலாம், இல்லை குன்னூர் வழியாக வரனாலும் இப்படி வரலாம். ஊட்டியிலேருந்து வர்றவங்களுக்கும் ஊட்டியிலேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்து ஒரு 16 to 80 kilometers ஜங்க சென்ட்ரலில் இருக்குது இந்த ரோடு, இந்த இடம்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அதே சமயம் டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடு தான். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோங்கிறது உங்களுக்கு ரோடே ஒரு மாற்றமே தெரியும். ஸோ அந்த ரோடு தான் வந்து பெரிய ரோடு தான் உங்களுக்கு வந்து ஊட்டிக்கு போகிற ரோடு. இது வந்து நார்மலாகவே வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே ரோடு. இப்போ நம்ம கொல்லிமலை வந்துட்டோம், அவங்களோட கோயில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நமக்கு ஒரு நண்பர் கிடச்சார். அதை பற்றி அவர் சின்ன அவங்களோட தகவலை பற்றி சொல்கிறாரு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் அவங்களோட கோயில். இதில் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கல் மாதிரி காமிச்சிருப்போம், இந்த கல்லை தாண்டி நம்ம உள்ளே போகக்கூடாது. ஜனவரி மந்த் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமா, அந்த டைம்லாம் எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க, மற்ற டைமில் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் என்னமோ இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கல் பவுண்ட்ரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அவங்களோட மூணு. இது ஆக்சுவலி இது ஒரு சிவன் தான் மெயினோட ஒரு கடவுள். ஸோ அங்கே உள்ள ஒருத்தரும் தெரிஞ்சு பேசி தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ அவரே அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வந்து பகிர்ந்து விடுவார். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு அவங்களோட பாஷையில் பகிர்ந்துக்கிட்ட போகிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த கொல்லிமலையோட லாங் வியூ. சூப்பராக இருக்கிற லொக்கேஷன். இவங்க தான் அந்த கோத்தர்கள் மக்கள். நீங்கள் பேசுகிறது அந்த தோடர் அது வேறு பாசண்ணா, வித்தியாசம் இருக்குண்ணா. சரி சரி சரி, ஏதாவது உங்கள் பாசல ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இல்ல தெரியப்படுத்திருக்கு, வேற ஒண்ணு இல்ல, தப்பாலாம் ஒண்ணு விஷயம் எல்லாம் கிடையாது. இது என்ன கோயில் ஐயா? இது சிவன், சிவன் கோயில். அதான் உங்க அந்த கோத்தார் பாசையில் பேசு. சரி சரி சரி, சொல்லுங்க. இல்லை ரெண்டு மூணு வாரத்தை மட்டும் பேசுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வருஷத்துக்கு இப்போ அந்த பீமனையா சொன்ன ஒரு சில வார்த்தைகள் கோத்தா பாசையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது நமக்கும் இன்னும் புரியல. ஒரு கோயிலை பற்றி, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறத பற்றி சொன்னார் சொல்லி விளக்கம் கொடுத்தார் கடைசியாக. இதான் அந்த கோயிலோட சுற்று வட்டார பகுதி. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இது ஒரு மினி சுவிட்சர்லாந்து கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஊட்டியின் ஒரு அழகான வில்லேஜில் இது ஒன்று. ஸோ இதுதான் இந்த ஊட்டியின் கொல்லிமலை வில்லேஜோட ஒரு அழகு. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.